தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான நாராஜனை மாற்ற தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை மையத்தில் வட்டாட்சியர் நுழைந்த விவகாரம் குறித்து நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் தற்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது துணை ஆசிரியர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். திடீரென நீதிமன்ற கண்டனத்திற்கு பிறகாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக, மதுரையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இவிஎம் மிஷினில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரிக்குள் வாக்கு எண்ணும் மையத்திற்குள் எப்படி ஒரு பெண் அதிகாரி சென்றார், அதற்கான காரணங்கள் என்ன என்றெல்லாம் பரபரப்பாக தொடர்ந்து தமிழக அரசியல் களத்தில் பேசப்பட்டு வந்த ஒரு விஷயம். இதில் தற்பொழுது பெண் தாசில்தார் எப்படி உள்ளே நுழைந்தார்கள், அதற்கு அனுமதி கொடுத்தது யார், அவர் உள்ளே சென்று கிட்டத்தட்ட 3 மணி நேரம் என்ன எது மாதிரியான ஆவணங்களை அவர் பார்த்தார் படித்தார் என்ற பல்வேறு கேள்விகள் எழுதின. இது தொடர்பாக மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சு வெங்கடேசன் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கொன்று தொடுத்தார். அந்த வழக்கில் தற்பொழுது இடைக்கால உத்தரவு என்பதை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அதில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான நடராஜனை மாற்ற உயர்நீதிமன்றம் இடைக்காலமாக ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறது. அதே போல பல்வேறு கேள்விகளையும் அந்த நீதிமன்றம் தற்பொழுது எழுப்பியிருக்கிறது. அதில் குறிப்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர் மாற்றப்பட வேண்டும், அதே போல அவருடைய உதவியாளர் ஒருவர் சொல்லித்தான் இந்த பெண் தாசில்தார் உள்ளே சென்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று நீதிமன்றம் இன்று மதியம் கேள்வி எழுப்பியிருந்தது. எனவே அவரையும் மாற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் தற்பொழுது சொல்லியிருக்கிறது. மேலும் அந்த வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல்லூரி வளாகத்திற்கு பொறுப்பாளராக துணை ஆணையர் காவல்துறை ஆணையர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார், அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மையத்திற்குள் எப்படி எந்தவித அனுமதியும் இல்லாமல் ஒரு பெண் தாசில்தார் உள்ளே சென்றார், அங்கு அவர் என்ன செய்தார் என்று ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது. எனவே காவல்துறை சம்பந்தப்பட்ட காவல்துறை துணை ஆணையர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் உதவி அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தற்பொழுது உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், நாம் தொடர்ந்து பேசலாம். தற்போது முதன்மை ஆசிரியர் திரு மு குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். நீதிமன்றத்திற்கான கடும் கண்டனத்திற்கு பிறகாக இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்களுடைய தகவல்களை விரிவாக பதிவு செய்யலாம். நீங்க தெளிவா சொல்றது மாதிரியே நீதிமன்றத்தினுடைய கடும் கண்டனத்திற்கு பிறகு இந்த நடவடிக்கை அப்படின்றது மிக பொருத்தமான சொற்கள். பொதுவாக இதற்கு முன்னாடி பல தருணங்கள்ல தேர்தல் விதிகளை மீறிய அதிகாரிகள், தேர்தல் நடத்தும் அதிகாரி, தேர்தல் நடத்தும் உதவி அதிகாரி, தேர்தல் பார்வையாளர்களாக வரக்கூடிய அதிகாரிகள், அவர்கள் ஒரு சார்புடன் நடந்தாலோ அல்லது விதிகளை பின்பற்றி நடக்காமல் போனாலோ விதிகளை மீறினாலோ யாருக்கேனும் சாதகமாக செயல்பட்டாலோ புகார்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் தான் இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கு. பொதுவாக இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும் போது தேர்தல் நடத்தும் அதிகாரியை இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபரே பண்ண மாட்டாங்க ப்ராசஸ் முடிகிற வரையிலும். இது வந்து ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்கு, ஒரு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல், இந்தியாவுக்கே ஒரு முன்னுதாரணம் முன்மாதிரி அப்படின்னு சொல்லணும். ஒரு எலெக்ஷன் அபிஷியல் தேர்தல் தொடங்குவதற்கு முன்பே சிலரை வந்து ஒரு அந்த ஏரியால டிஎஸ்பி சாத ஒரு பக்கமா பாரபட்சமா நடக்கிறாருன்னா டிஎஸ்பி மேல நடவடிக்கை எடுப்பாங்க. தேர்தல் ப்ராசஸ்ல நேரடியா தேர்தல் நடத்தும் அதிகாரி அவருக்கு பதிலாக அவருக்கு உதவியா இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள் மீதுதான் நடவடிக்கைகள் இருக்கும். இந்த எலெக்ஷன் ஆபீசர், ரிட்டர்னிங் ஆபீசர், அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆபீசர் இவங்க மேல நடவடிக்கை இருக்காது. அதே போல ஒரு கமிஷனர், தமிழ்நாட்டுல ஒரு ஆணையர், இதே நடராஜன் இப்ப எம்எல்ஏவா இருக்கிற ஒரு இருக்கக்கூடிய நடராஜ் வந்து போன 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் கமிஷனரா இருக்கும் போது தேர்தல் வருது. அப்போ ஒரு பத்திரிகையில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார், ஒரு மகளிர் தினத்தன்னைக்கு, உங்களுக்கு பிடித்த பெண் மணி யாருன்னா எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் மேடம் ஜெயலலிதான்னு சொன்னார். ஸோ இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷன் ஜெயலலிதான்னு சொன்னதுனால இவர் சார்புள்ளவர், எனவே இவர் தேர்தல் பணியில் இருக்கக்கூடாதுன்னு திமுக போய் புகார் கொடுத்தாங்க. உடனே தேர்தல் ஆணையம் அவரை தேர்தல் பணியிலிருந்து விலக்கி வைத்தது. அதே மாதிரி பல காலகட்டங்களில் அதிகளுக்கு நெருக்கமானவர்கள், அதிகாரிகள் நடுநிலையாக செயல்பட மாட்டானார்கள் அப்படின்றவங்க தேர்தல் பணியில் ஈடுபடுத்த மாட்டாங்க. இந்த முறை தேர்தல் நடத்துற அதிகாரி, தேர்தல் நடத்தக்கூடிய உதவி அதிகாரி இவர்கள் மேல நடவடிக்கை அப்படின்ற ஒன்று எடுக்கப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, வழக்கமா தேர்தல் ஆணையம் விசாரிச்சு தேர்தல் ஆணையம் தான் நடவடிக்கை எடுக்கும். தேர்தல் ஆணையம் தான் நீதிமன்றம் மாதிரி நடந்து கொள்ளும் இதுல. ஏன்னா அவங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி, எது சரி எது தவறுன்றத மற்றவர்கள் முறையிட்டதும்
அதை விசாரிச்சு தீர்ப்பு சொல்ற இடத்துல தேர்தல் ஆணையம் இருந்தது. ஆனா இதுல தேர்தல் ஆணையமே ஒரு பார்ட்டியா மாறிடுச்சு, ஒரு வாதியாக சுருங்கி போயிடுச்சு. பாதிக்கப்பட்ட வேட்பாளர் அல்லது கட்சியினர் நீதிமன்றத்துக்கு போறாங்க, நீதிமன்றம் கூப்பிட்டு என்னையா நடக்குதுன்னு கேட்ட பிறகு தேர்தல் ஆணையம் ஆமாங்க கொஞ்சம் தவறு நடந்து போச்சு, அங்க கொஞ்சம் விதிமீறல் இருக்கு அப்படின்னு நீதிமன்றத்துல சொன்ன பிறகுதான் நமக்கு வந்து ஊடகங்களுக்கு பொதுவெளிக்கு சொல்றாங்க. தேர்தல்ன்றது லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்க ஒரு திருவிழா, இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இந்தியாவோட ஜனநாயகத்துல தேர்தல்கள் ஒரு வெளிப்படையாக ஆரோக்கியமாக சுதந்திரமாக நடத்தப்படுகின்றன அப்படின்றதான் நம்ம ஜனநாயகத்தில் இருக்கிற ஒரு சிறப்பு. தேர்தல் ஆணையம் தன்னிச்சையான அமைப்பு அப்படின்னு நம்பப்படுது, பல நேரங்கள்ல அவர் செயல்பட்டு இருக்கு. இப்ப உதவி தலைமை தேர்தல் அதிகாரி போறார், பாலாஜி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, நேர்மையான அதிகாரியின் பெயர் எடுத்தவர், அவர் போய் விசாரிக்கிறார். விசாரிச்சுட்டு அந்த பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட புகார் கொடுத்த கட்சிக்காரங்கள்ட்ட பேசுறார், வேட்பாளர்கள் அழைச்சு பேசுறார். அதுக்கு பிறகு நிர்வாகிகள் தற்போது கிடைத்த தகவலின்படி தேர்தல் அதிகாரியையும் துணை தேர்தல் அலுவலரையும் மாற்றி விட்டதாக நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தற்போது ஒரு தகவலை சொல்லி இருக்கிறது. இது நமக்கு தற்போதைய தகவல். அது நீதிமன்றம் வந்து டிக்டேட் பண்ணது, ஆர்டர்ஸ் டிக்டேட் பண்றாங்க. இப்ப வந்து நீதிபதிகள் தீர்ப்ப சொல்றாங்க, நீதிபதிகள் டிக்டேட் பண்றப்ப இவங்க போய் நீங்க சொல்லிடாதீங்கன்னு சொல்லி ஒரு ஃபேஸ் சேவிங்காக அப்படி அவங்க சொல்லக்கூடும். இது வந்து தேர்தல் ஆணையம் முன்னாடியே செஞ்சிருக்கணும். இந்த பிரச்சனை நடந்தது எத்தனை நாள் ஆகுது? ஏறத்தாழ 5 நாட்களுக்கு மேல ஆகுறது. அவர் போய் விசாரிச்சு 5 நாள் ஆயிடுச்சு. விசாரணை அறிக்கை அதிகாரி என்ன சொன்னாரு, விதிமீறல் நடந்துச்சுன்னு அறிக்கை கொடுத்தாரா இல்ல நடக்கலன்னு கொடுத்தாரா? அந்த விசாரணை ஆணையத்தின் மேல தேர்தல் ஆணையர்கள் கூடி என்ன முடிவு எடுத்தாங்க? அது பப்ளிக் டொமைனுக்கு தேர்தல் ஆணையம் சொல்லவே இல்லை. பாதிக்கப்பட்டவங்க வந்து கோர்ட்டு கூப்பிட்டு தலையில 2 நொங்குன்னு கொட்டு வச்ச பிறகு ஆமா சார் நீ விதி மீறிடுச்சுன்னு சொல்றாங்க. இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு அவமானம். தேர்தல் ஆணையம் வந்து எதிர்கட்சிகள் சொல்ற விமர்சனம்ன்றது தேர்தல் ஆணையத்தின் மீதான விமர்சனம்ன்றது, இப்ப நீதிமன்றமும் அந்த விமர்சனத்தை செய்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். அவளா நீதிமன்றத்தை பொறுத்தவரை கடுமையான சில விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க. அவங்க அந்த அறைக்குள்ள செல்லும் போது அங்க இருக்கக்கூடியவங்க அவங்க இல்லையே வந்து தடுக்கல, மேலிடத்துல இருந்து அழுத்தம் ஏதாவது கொடுத்திருக்காங்களா? ஒரு தலைமை தேர்தல் அதிகாரியோட செயல் அப்படின்றது அவங்களோட அதிகாரம்ன்றது கடிதம் எழுதுறதோட முடிஞ்சு போயிடுதா அப்படின்னு பல்வேறு ஒரு கடுமையான கண்டனத்தை முன் வச்சிருக்காங்க. இந்த தேர்தலுக்கு முன்னாடியே பண பறிமுதல் ஆகட்டும், பல்வேறு இடத்துலயுமே வந்து தேர்தல் ஆணையம் மேல பல குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சி தரப்புல இருந்து தொடர்ச்சியா வைக்கப்பட்டுகிட்டே இருந்துச்சு. ஆளுங்கட்சிக்கு ஆதரவா செயல்படுறாங்க, உறுதலை பட்சமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை திமுக போன்ற கட்சிகள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த சம்பவம் வந்து அதை நம்ம எப்படி பார்க்க வைக்குது? அது தேர்தல் ஆணையம் மேல இதற்கு முன்னாடி இல்லாத எப்போதும் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யறது வழக்கம். ஆனா எதிர்கட்சிகள் நம்பிக்கை வச்சிருப்பாங்க, தேர்தல் நெருக்கத்துல ஒரு மாதிரி இருந்தாலும் தேர்தல் நெருக்கம், தேர்தல் பணி அந்த ப்ராசஸ் தொடங்கிடுச்சுன்னா ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இருக்கும், ஒரு ஃபேர் பிளே, எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சமமாக நடத்தப்படும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எதிர்கட்சிகளுக்கு உண்டு. அது கடந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. ஆனா இப்போ பிரதமருடைய ஹெலிகாப்டர் சோதனை பண்ண அதிகாரி சஸ்பெண்ட் ஆகுறாரு, அவர் போய் கேட்ல நிர்வாக தீர்ப்பாயத்துல போய் அந்த தடை உத்தரவு வாங்கக்கூடிய நிலைமை இருக்கு. பிரதமர் விதியை மீறி பேசுறாரு, 40 பேர் இறந்தது, ஜவான்கள் ராணுவ வீரர்கள் இறந்தது தொடர்பாக யாரும் பேசக்கூடாது, தேர்தல் பரப்புரையில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் சொன்ன பிறகும், தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தின பிறகும் பிரதமரும் மற்றவர்களும் பேசுகிறார்கள். அதன் மேல ஏன் நடவடிக்கை? தற்போது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார், அதை பார்த்துவிட்டு நாம் மீண்டும் நம்முடைய வாதத்தை தொடரலாம். பாதுகாப்பு அறையில் உள்ள சில ஆவணங்களை ஒரு தாசில்தார் மற்றும் 3 நபர்கள் அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் சென்று வெளியே எடுத்துக்கொண்டு சென்று பிரதி எடுத்ததனுடைய மனுவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் அமைந்துள்ள மதச்சார்பற்ற கூட்டணியின் மூலமாக ஒரு புகார் மனு தேர்தல் அதிகாரியிடம் அளிக்கப்பட்டிருந்தது. அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதற்காக மதுரை பாராளுமன்ற வேட்பாளர் தோழர் வெங்கடேசன் அவர்கள் இன்று உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஒரு மிக நீண்ட விசாரணைக்கு பிறகு மதுரை தேர்தல் அதிகாரியும் கலெக்டரையும் உடனடியாக மாற்ற வேண்டும், உதவி தேர்தல் மதுரை உதவி தேர்தல் அதிகாரியை மாற்ற வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தனர். உத்தரவு பிறப்பித்திருக்கு கொண்டிருந்த போது தேர்தல் ஆணையத்தால் அவர்கள் இருவரும் மாற்றப்பட்டு விட்டார்கள் என்றதை தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் தெரிவித்தார். உயர்நீதிமன்றம் அதோடு மட்டும் இல்லாமல் கலெக்டருடைய உதவி
நேர்முக உதவியாளர் அவரையும் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், அந்த வாக்கு மையங்கத்திற்கு பாதுகாப்பு வழங்கிய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மற்றும் அந்த நேரத்தில் அங்கே பணியிலிருந்த அனைத்து காவல் அதிகாரிகளும் தேர்தலுக்கு தொடர்பில்லாத நபர்கள் வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அறைக்குள் அனுமதியின்றி நுழைய அனுமதித்த காரணத்திற்காக அனைவரின் மீதும் துறை நடவடிக்கையும் மற்றும் குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்று இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைகளுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பை உடனே உறுதிப்படுத்துமாறு தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். மற்றபடி வழக்கை செவ்வாய்க்கிழமை மீண்டும் உயர்நீதிமன்றம் விசாரிக்கும். அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தேர்தல் ஆணையத்தினுடைய விசாரணை முறைப்படி இல்லை, விசாரிக்கப்பட வேண்டிய நேர்முக உதவியாளரை கூட விசாரிக்கவில்லை என்பதை வந்து நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். மற்றபடி வழக்கு விசாரணையில் இருப்பதால் மற்ற விவரங்கள் செவ்வாய்க்கிழமை என்று விவாதம் செய்யப்படும். மாவட்ட ஆட்சியரை மாற்றுறதுக்கான காரணம் என்னன்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தேர்தல் ஆணையம் கொடுக்குறாங்க, மாவட்ட ஆட்சியர் தீர்ப்பையும் குறிப்பிடுறாங்க. தேங்க்யூ. மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் செய்தியாளர்களை சந்தித்ததை நேரலையில் பார்த்தோம். தொடர்ந்து எமது முதன்மை ஆசிரியர் திரு மு குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். தற்போது நீதிமன்றத்தில் நடந்த வாதம் குறித்து மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ஒரு நீண்ட விளக்கத்தை கொடுத்தார். மக்களுடைய இந்தியாவை பொறுத்தவரை தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக திருவிழாவாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற ஒரு செயல்பாடு தொடர்ந்து இது குறித்து நாம் பேசலாம். அடுத்ததாக சு வெங்கடேசன் அவர்கள் செய்தியாளரை சந்தித்து வருகிறார், நேரலையில் பார்க்கலாம். மதியம் 3 மணியிலிருந்து இரவு 7.5 மணி வரை வந்து எந்தவிதமான அனுமதியும் உத்தரவும் எந்தவிதமான அனுமதி இல்லாமல் உள்ளே நுழைந்து ஆவணங்கள் எடுத்தது சம்பந்தமாக மறுநாள் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு வேட்பாளர் என்ற முறையில் நான் வந்து புகார் அளித்தேன். அதே போல் எங்களது கூட்டணியினுடைய தலைவர்கள் சென்னையிலும் நேற்றைய தினம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலைமை குழுவிலிருந்து டெல்லியிலும் நேரடியாக புகார் அளித்தும் இதுவரை தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இன்றைய தினம் உயர்நீதிமன்றத்தை நாங்கள் நாடினோம். மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ அவர்களும் ஸ்டாலின் அபிமணி அவர்களும் மற்றும் வழக்கறிஞர் எங்கள் குழுவும் இந்த வழக்கிலே வாதாடி மிகச்சிறப்பான ஒரு உத்தரவை இன்றைக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். எங்களது கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கிறது. இது தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு நியாயமாகவும் சுதந்திரமாகவும் வாக்கு எண்ணிக்கையை நடப்பதற்கான ஒரு மிகச்சிறப்பான ஒரு உத்தரவை இன்றைக்கு நீதிபதி வழங்கியிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, எங்களுடைய கோரிக்கையே அதுதான். எங்களுடைய கோரிக்கையை ஏற்று மிகச்சிறப்பாக உத்தரவு வழங்கிய உயர்நீதிமன்றத்திற்கு நான் வந்து மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வழக்கு இன்னும் தொடரும். வந்து நம்முடைய வழக்கறிஞர்கள் சொன்னதை போல வந்து செவ்வாய்க்கிழமை மீண்டும் அடுத்த ஹியரிங் இருக்கு. அதுக்கு விசாரணை அங்கே பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி உள்ள சொல்லியிருந்தாங்க. அந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஒத்துக்கிற வைக்கிறதுக்கு இவ்வளவு ஒரு வாரமாக நாங்கள் வந்து தொடர்ச்சியாக நேரடியாக மதுரை தேர்தல் நடத்தும் அதிகாரிகிட்ட புகார் கொடுத்தோம். தலைமை சென்னையில் இருக்கிற தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வேட்பாளர் என்ற முறையில் நானும் எங்களுடைய கூட்டணியினுடைய கட்சியினுடைய தலைவர்களும் நேரடியாக மனு அளித்திருக்கிறார்கள். டெல்லியிலும் மனு அளித்திருக்கிறோம். இது எதுவும் ஒரு வாரமாகியும் நடவடிக்கை எடுக்காத நிலையில் இன்றைக்கு நீதிமன்றத்தை நாடினோம். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மிகச்சிறப்பான உத்தரவை வழங்கியிருக்கிறார்கள் என்பது தெரிவித்துக்கொள்கிறோம். நன்றி, மகிழ்ச்சி. மதுரை திமுக கூட்டணி வேட்பாளரும் மனுதாரருமான திரு சு வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்ததை பார்த்தோம். தொடர்ந்து எமது முதன்மை ஆசிரியர் திரு குணசேகரனிடம் கேட்கலாம். தேர்தல் ஆணையத்தோட இந்த செயல்பாடு நீதிமன்றத்தோட கடுமையான கண்டனத்துக்கு அப்புறமா தான் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற இந்த செயல்பாடு மக்கள் மத்தியில தேர்தல் ஆணையம் மீதான பார்வை எப்படி பார்க்க வைக்கும்? இதுல சில விஷயங்கள் முக்கியமாக பேசப்படணும். அதுல வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ வந்து ஒரு சீனியர் லாயர். இந்த தேர்தல் வழக்குகள் குற்ற வழக்குல நடத்துறதுல ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர். இன்னைக்கு 2-3 அம்சங்கள்ல இதை பார்க்கணும். அவர் ஒரு விஷயத்த சொன்னார், அது டிசிப்ளினரி ஆக்ஷன் அண்ட் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் இரண்டும் இந்த அதிகாரிகள் மேல வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்கு, அது கலெக்டர், தாசில்தார்,
அங்கு பணியில் இருந்த காவல் அதற்கு பொறுப்பாகின காவல்துறை அதிகாரிகள் இவங்க மேல துறை ரீதியான நடவடிக்கைன்னா அது சஸ்பென்ஷனா இருக்கலாம், அல்லது ரெண்டு நாள் விளக்கம் கேட்கறதா இருக்கலாம், ஏதாவது சார்ஜஸ் பே பண்றதா இருக்கும். கிரிமினல் நடவடிக்கையை தொடரணும், குற்றவியல் நடவடிக்கை தொடரணும்னு சொன்னா அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டு அவங்க பணியில கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அவங்களோட பணியில இருந்தது, ஒரு தவறுக்கு உடந்தையாக இருந்தார்கள், தடுக்க தவறுனாங்க அப்படின்ற ஒரு கட்டத்திற்கு அது போகும். அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு, இதற்கு முன்னாடி ஒவ்வொரு எத்தனையோ தேர்தல்களை இந்த நாடு பார்த்திருக்கு, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வந்தும் பல காலம் ஆயிடுச்சு, ஏறத்தாழ 20 ஆண்டு காலமா அது 15 ஆண்டுகளுக்கு மேல நடைமுறையில இருக்கு. இப்போ இந்த தேர்தல் அப்படின்றது முதல் முறையா தேர்தல் நடக்கிறது மாதிரி ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் பாதுகாப்பை உறுதி செய்யணும் கோர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற நிலைமைக்கு தேர்தல் ஆணையம் கொண்டு விட்டுருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன பார்க்கணும்னா, ஒரு வகையில இட்ஸ் அன் அன்பிரசிடென்டட் ஆர்டர். பொதுவாக ஜனாதிபதி உத்தரவின் பேரு இந்த தேர்தல் ப்ராசஸ் இருக்கு, எலெக்ஷன் ப்ராசஸ், இதை வந்து எந்த நிமிடத்தில் தேர்தல் ஆணையர்கள் கூப்பிட்டு பத்திரிகையாளர்கள்ட்ட தேர்தல் தேதி அறிவிக்கிறாங்களோ, நோட்டிபிகேஷன் இந்த தேதியில வரும் சொல்லி அறிவிச்சிட்டாங்கன்னா அதிலிருந்து தேர்தல் வெற்றி பெற்றார் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு சான்றிதழ் கொடுத்து தேர்தல் ப்ராசஸ் முடிந்தது அப்படின்னு சொல்ற வரையிலும் நீதிமன்றங்கள் இதுல தலையிடவே மாட்டாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு அந்த டைரக்ஷன் கொடுங்க, இந்த டைரக்ஷன் கொடுங்க அப்படின்னு எத்தனையோ மனுக்கள் வழக்காடிகளால முன்வைக்கப்பட்டாலும் நீதிமன்றங்கள் அதுல பொதுவாக மிக பெரும்பாலான தருணங்கள்ல ரெஃப்ரைன் பண்ணுவாங்க, அதுல வந்து தலையிடவே மாட்டாங்க. தேர்தல் ஆணையம் ஒரு சுயேட்சான அமைப்பு, தேர்தல் ப்ராசஸ் தொடங்கிடுச்சு, தேர்தல் முடிகிற வரையிலும் யாரும் தலையிடக்கூடாது, எந்த பெட்டிஷனையும் என்டர்டெயினே பண்ண மாட்டாங்க. ஆனால் இதுல நீதிமன்றம் ஒரு முன்னுதாரணமாக, அதாவது இது இதற்கு முன்னுதாரணமே இல்லை, இப்படி ஒரு தீர்ப்பு இதுக்கு முன்னாடி எந்த ஹைகோர்ட்டும் கொடுத்தது இல்லைன்னே சொல்லலாம். ஒரு எலெக்ஷன் ஆபீசரை டிரான்ஸ்பர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தேர்தல், இப்ப என்னன்னா ஒரு அதிகாரி மாநில அரசு அதிகாரியோ மத்திய அரசு அதிகாரியோ அந்த அரசுக்கு கட்டுப்பட்டவர், தேர்தல்னு ஒண்ணு தொடங்கிடுச்சுன்னு சொன்னா அவர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகளா மாறிடுறாங்க, அவங்களோட கண்ட்ரோலுக்கு போயிடுறாங்க. அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்கிற ஒன்றுல நீதிமன்றங்கள் தலையிட்டதில்லை, இப்போ முதல் முறையாக அது நீதிமன்றம் தலையிட்டு இருக்கு. ரெண்டாவது, இந்த நடவடிக்கை எடுங்க அந்த எடுங்கன்னு சொல்றது வந்து ஒரு முன்னுதாரணம் இல்லாத ஒன்று இப்படி செஞ்சிருக்காங்க. இது ஒரு இனிமே வரக்கூடிய பல நாட்கள் இந்த தீர்ப்பு மேற்கோள் காட்டக்கூடிய ஒன்றாக மாறக்கூடும், அது ரெண்டாவது. மூன்றாவது, தலைமை தேர்தல் அதிகாரி நீங்க ஒரு அதிகாரியை போடுறாங்க, சத்யபிரத சாகுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை வந்து என்ன நீ போஸ்ட்மேன் மாதிரி வேலை செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, தபால்காரர் வேலை பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா, நான் அறிக்கை அமைச்சேன், கலெக்டர்கிட்ட அறிக்கையை கேட்டேன், அதை வாங்கி கமிஷனுக்கு அமைச்சேன் அப்படின்றது மாதிரியான பதில்களை அவர் சொல்றாரு. அது ஒரு நடைமுறை தான், இருந்தாலும் இதற்கு முன்னாடி இருந்த லக்கோனி அந்த இப்ப இருக்கக்கூடிய சாகு இவங்க இரண்டு பேருமே இந்த மாதிரியான விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கிறாங்க. நரேஷ் குப்தா வரையிலும் அந்த மாதிரியான விமர்சனங்கள் இல்லாத ஒரு சூழல் தான் இருந்திருக்கு. சத்யபிரதா சாகு மாதிரியான ஆட்களை தேர்தல் அதிகாரியா போடுறதுன்றது வந்து ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு சீனியர் தலைமைச் செயலாளர் அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒருத்தங்க, ஒரு தலைமைச் செயலாளர்கிட்ட அறிக்கை கேட்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஒரு சிஇஓன்றவர், அவர் வந்து இதுல என்ன நடந்தது அப்படின்றத ஊடகங்களுக்கு அவரே தெரிவிச்சிருக்கலாம், மக்களுக்கும் கட்சிகளுக்கும், ஏன்னா ஓட்டு போட்ட ஜனங்களுக்கு அவர் பதில் சொல்லணும், அந்த வாக்குப்பதிவு வாக்கு வந்து சரியாகத்தான் இருக்கு, என்ன மாதிரியான விதி மீறல் இருந்தது, அல்லது இதுல என்ன பாதிப்பு இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. இப்ப தேர்தல் ஆணையமும் இதுல வந்து கமுக்கமா இருந்தாங்க, எந்த விஷயத்தையும் சொல்ல மறுத்தாங்க. தலைமை தேர்தல் அதிகாரியும் ஊடகங்களோடு மிக நெருக்கமாக இருக்க வேண்டியவர், வெளிப்படையாக மக்கள்கிட்ட தேர்தல் அமைப்பின் மீது நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியவர் அவர், அவரும் எதுவும் சொல்லல. அதிகாரி அங்கத்து விசாரணைக்கு போன அதிகாரியும் நான் அறிக்கை தருகிறேன்றதோடு அவர் ஒதுக்கிட்டாரு. இப்படி பல கட்டங்கள்ல அதிகாரிகள் தவறு இழைச்சிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இன்னமும் புரோஆக்டிவா இதை செய்திருக்க வேண்டிய தேவையை நீதிமன்றம் செஞ்சிருக்கு. இவங்க புரோஆக்டிவா செய்திருந்தா நீதிமன்றம் கண்டிப்பாக இதுல தலையிட்டுக்கவே மாட்டாங்க. பொதுவாக எந்த எலெக்ஷன் பெட்டிஷனும் ஒருத்தருடைய தேர்தல் மனு அப்படின்ற ஒன்று அந்த ப்ராசஸ் முடிந்த பிறகுதான் கோர்ட் என்டர்டெயின் பண்ணோம், இப்ப முதல் முறையாக அப்படி சொல்றாங்க. இன்னொன்னு, ஒரு தேர்தல் பணியிலிருந்து இனி இவர்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னு ஒரு தேர்தல் நீக்கினாங்கன்னு சொன்னா இனி எந்த தேர்தலையும், தேர்தல் ஆணையத்தில் நடத்தக்கூடிய எந்த தேர்தலையும் இவங்க ஈடுபடுத்தப்பட மாட்டார்கள். இதுதான் இதுக்கு இதனுடைய தாக்கம். தேர்தல் ஆணையம் விமர்சனத்துக்கு ஆளாகி இருக்கு, இது தேர்தல் ஆணையம் தானே தேடிக்கொண்ட ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி திரு முகுணசேகரன்.